Kinocord Digital Magazine. Get free movie tickets per week up to 52 weeks. Subscribe now and for more info contact www.rufflegroups.com. Big Boss Tamil Season 4 உடைய கண்டெஸ்டன்ட் ஆன சோம் சேகர் நிறைய பேருக்கு ஃபேவரட் ஆன ஒரு கண்டெஸ்டன்ட்டா இருந்தாரு. வெளியில இருக்கிற ஆடியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்க்கே சோம் சேகர்னா ரொம்பவே பிடிக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவிட்டியை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுவான். சோம் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே ஃபீல் குட்டாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த டேஸ் நாமளே பிக் பாஸில் பார்த்த வரைக்கும் சோம் யார்கிட்டையுமே அந்த அளவுக்கு பெருசாக சண்டை வச்சுக்கிட்டது கிடையாது, யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. ஒரு சில நேரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே அவரை ரொம்பவே பிடிக்கும். பிக் பாஸ் சீசன் 4 உடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் இவர் தான். டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண சூப்பரான கண்டஸ்டன்ட்டும் இவர் தான். வீட்டு உள்ள இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஜாலியாக இருப்பார். மற்றவங்க இவரை சோமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்ன மாமே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக, ஏன் ஹவுஸ்மேட்ஸை தாண்டி பிக் பாஸ் கூட இவர் அப்படி தான் ஜாலியாக பேசுவார். இப்போ நம்ம சோம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆன உடனே அடடா ஆரத்து எடுத்து வேற லெவலில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தலைவர் இந்த தடவை தனியாக போல வீட்டுக்கு போகும்போதே கேபியையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அண்ட் அர்ச்சனா அவங்களுடைய டாட்டரான ஜாரா ரெண்டு பேரையுமே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. சோம்க்கு ரொம்பவே ஃபேவரேட் ஆன அவருடைய பெட் அனிமலான குட்டு, அது கூட அவர் விளையாடுற வீடியோ மட்டும்தான் இன்னும் அவர் போஸ்ட் பண்ணல. போஸ்ட் பண்ணிட்டாருன்னா அந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா லவ்லியா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த நிலையில சோமு இன்னைக்கு காலையில தன்னுடைய கார் எடுத்துக்கிட்டு ஜாலியா சென்னை சிட்டில ஒரு ரைடு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி, உங்களுடைய அன்பு இந்த பிக் பாஸ் சீசன் 4 முடிஞ்சதுக்கு அப்புறமும் வெளியிலையும் எனக்கு கிடைக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன்னு எமோஷ்னலாக ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சோமை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், சோம் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா நம்ம சேனல் சினி உலகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏப்ரல் 9th வந்திருந்தால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் ஒரிஜினல் டேட் பிரகாரம். ஆனால் அந்த 10 இருக்கும்போது அக்டோபர் நவம்பர்லாம் எங்களுக்கு வந்து சரியான பிரச்சனைகள், ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டாக அவர் சொல்வார், அங்கிள் இது ஓடிடி வேண்டியதில்லை, நம்ம கண்டிப்பாக வந்து தியேட்டரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.